ஸோ சாமியை கும்பிட்டுட்டு கயிறு கட்டியாச்சு, கயிறுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பிரசாதம் இருந்ததுல அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். கும்பிட்டு பிரசாதம் தந்தாங்க, நானும் பாப்பாவும் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தீபாராதனை வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் தீபாராதனை எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ உங்கள் துன்பம் எல்லாம் விலகி நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என் முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஹாய் சிலக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். சஷ்டி விரதத்தோட முதல் நாள் காலை 4 மணி. ஸோ 4 மணிக்கு நான் அலாரம் வச்சேன், ஆனால் நான் 4 மணிக்கு எந்திக்கலை, 3:45 முழுப்பு தட்டிருச்சு. எந்திரிச்சாச்சு, இன்னும் போய் குளிச்சுட்டு வந்த வேண்டியதான், குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் வந்து நம்ம பூஜையை 1 by 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி போகுது, என்ன ஏது அப்படின்றது தெரியல. ஓகே, வாங்க நல்லபடியாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நைட்டே வந்து விளக்கு, வேல், தட்டு, அப்புறம் பூஜை பொருள், ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் குளிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்கும் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பழம், அப்புறம் பூவு, இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 by 1 நம்ம வந்துட்டு சாமிக்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கை நிறையா வளையலும் வந்து நான் போட்டுக்கிட்டேன், அது சவுண்டு நல்லா இருந்தது. அது வளையலும் போட்டாச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன், எடுத்துகிட்டு அதை வந்து பஞ்சாமிரதமாக பண்ண போகிறேன். பஞ்சாமிரதத்துக்கு நல்லா வாழைப்பழத்தை வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கரும்பு சக்கரை இல்லை மண்ட வெள்ளம் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று போட்டு நீங்கள் வந்துட்டு பூஜையை வந்து அது பஞ்சாமிரதத்தை வந்து ரெடி பண்ணலாம். கற்கண்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். பஞ்சாமிரதம் ரெடி, அதுக்கப்புறம் பாலும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரவுண்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா மஞ்சள் கயிறு, கையில் வந்து கட்டணும். இதில் நீங்கள் மஞ்சள் துண்டு வச்சு கட்டினாலும் கட்டிக்கலாம். நான் வந்து மஞ்சள் கயிறு மட்டும் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 5 பேத்துக்குமே. அதுக்கப்புறம் வெத்தலையில் வந்து பொட்டு வச்சு 6 வெத்தலை, அதுக்கு ஒவ்வொரு பூ வச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த நோட்டு வந்துட்டு நான் முருகத்துணை எழுதுறதுக்கும் என்னோடய எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதுறதுக்காக இந்த நோட்டு எடுத்துருந்தேன். திடீர்னு பார்க்கும்போது அதில் மயில் இருந்தது. எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப எமோஷ்னல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஸோ நான் பூஜை பண்ணும்போது மயில் வந்து கத்திக்கிட்டே தான் இருந்தது. ஸோ நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுது அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வேல் வந்து நான் வச்சுக்கிறேன். நான் வந்து சிலை வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஏன் வேண்டாம் அப்படின்ட்டேன்னா வேல் இருக்குது, வேல் இருக்கும்போது சிலை வாங்கி வச்சோம்னா வேல் கோச்சுக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. அதனால் சரி, நம்மக்கிட்ட இருக்கிறவங்கள வச்சு நம்ம கும்பிடுவோம், கடவுள் எல்லா பக்கமும் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நான் பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பால் எடுத்து டம்ளரில் ஊற்றி வச்சாச்சு, பால் அபிஷேகம். அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக தப்பா அப்படின்றது தெரியல, என் முருகருக்கு நான் எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் பண்ணுறேன். இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சொல்லுங்கள், அதையும் வந்து நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் வந்து நான் பண்ணுறேன். இதெல்லாம் நான் எனக்கு மோஸ்ட்லி கந்த சஷ்டி எப்போ வரும் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரியாது. திடீர்னு இந்த வருஷம் நீ என்னென்னு தெரியல, அது ஓடிட்டே இருந்தது, வேறு தரு இது அப்படி அந்த மாதிரி. ஸோ ஏன் அப்படின்றது தெரியல. சரி எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாமிரதத்தையும் தண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட வேண்டியது தான். க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு தட்டையும் கழுவிட்டு அதில் வந்து ஃபுல்லாக வந்து பூ போட்டுக்கோங்க. எந்த பூ இருந்தாலும் ஓகே தான். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் பூ இருந்தது, அதை போட்டுட்டு வேல் எடுத்து நடுவில் வச்சுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாத்தையுமே வச்சு அதில் வந்து திருநீர் போட்டு திருநீர் அபிஷேகம் மாதிரி நான் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விளக்கு பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். ஸோ எல்லோரும் நல்லா இருப்போம், எந்த கெட்டதும் நினைக்காமல் நமக்கு உண்டான வேலைகளை நம்ம கரெக்டாக பார்த்தாலே பாதி பிரச்சனை தீந்துடும். ஸோ எல்லாமே விளக்கெல்லாம் பற்ற வச்சாச்சு. அப்புறம் கற்பூரம் ஊதுபத்தியெல்லாம் பற்ற வச்சுட்டு தீபாராதனை வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் தீபாராதனை எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ உங்கள் துன்பம் எல்லாம் விலகி நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என் முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், ஓகேவா? எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு, கும்பிட்டுட்டு நான் வந்து கயிறும் கட்டிட்டேன். 6 மணிக்குள்ளே கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு 5:30, 5:30 கட்டியாச்சு. எல்லாமே திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டுட்டேன் நான். நல்லபடியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப ஹாப்பி, நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாமி கும்பிட்டுட்டு கயிறு கட்டியாச்சு, கயிறுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பிரசாதம் இருந்ததில் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்படி விரதம் இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல, எப்போ பேசிக்கிதோ அப்போ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கேன். ஓகே பாப்பா, இல்லைன்னா பழங்கள் மட்டும் சாப்பிட்லாமா இல்லை என்ன ஏது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நான் வந்து
விதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பாப்பா எந்திரிச்சிட்டா, நான் சாமி கும்பிடும்போது எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டா, அவளுக்கும் கயிறு வந்து கட்டி விட்டுட்டு நானும் பாப்பாவும் மருதமலைக்கு வந்து கிளம்பிட்டோம். இது ஐடியாவே இல்லை போகிற மாதிரி, திடீர்னு வந்து போகலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். போனோடனே டூ வீலர் வந்து மேலே போகாதுன்னு சொல்லிட்டாங்க, பஸ்ஸுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் படியில் நடந்து போகலான்னு சொல்லி போயிட்டோம். அப்புறம் பார்த்தா படியிலேயே 7 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தா டூ வீலர் மட்டும் போகலாமா மேலே அப்படின்னாங்க. அப்புறம் நானும் பாப்பாவும் வந்துட்டோம் டூ வீலர் எடுத்துகிட்டு. இங்கே வந்து இங்கே முன்னாடி ஒரு சாமியை கும்பிட்டுட்டு நல்ல தரிசனம். அப்போ முருகர் அப்படி வேண்டிக்கிட்டேன் நான், அழுகனா அழுக அழுகையாக வந்துச்சு. சரி இது என்ன நமக்கு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கே தேர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து விளக்கு போட முடியும். ஃபஸ்ட்டு இருக்கிற முருகர்கிட்ட விளக்கு போட முடியாது, அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து காப்பெல்லாம் வந்து இங்கே தான் வந்து கட்டினாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு பிரசாதம் தந்தாங்க. நானும் பாப்பாவும் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து வேறு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாப்பா வேண்டாம் நான் நம்ம தான் சாப்பிட மாட்டேன்னு, பரவாயில்ல அப்பா அம்மாவுக்கு கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டோம். இப்போ போய் பாப்பாவை அவள் வேலையில் வந்து விட்டுட்டு வந்துட்டோம். வரும்போது வேல்மாரலும் திருப்புகளும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் படிக்கிறதுக்காக. நான் வந்து கந்த புராணம் கேட்டேன், அங்கே இல்லை. சரி திருப்புகள் என்ன ரெண்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா, ஒன்று அக்காவுக்கு ஒன்று வந்து நம்ம வீட்டுக்கு. அக்காவும் வந்து விரதம் எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் சொல்லக்கூடிய, நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு, நல்லபடியாக ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம். ஸோ யார் யார் எப்படி விரதம் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல, நான் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ மனசார நீங்கள் நல்லா சாப்பிட்டு மனசார வேண்டிக்கிட்டாலுமே கடவுள் வந்து நல்லா நல்ல வழி காண்பார். உங்கள் உடம்பை வருத்திக்கிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களால் எது முடியுமோ அது மாதிரி விரதம் இருந்துட்டு நம்ம முருகரை வந்து வேண்டிக்கோங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எந்த விரதம் இருக்கீங்களோ இல்லையோ, தண்ணி நிறையா குடிங்க. தண்ணிக்கும் விரதத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஓகேவா? ஸோ தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலுமே குடிச்சிக்கலாம். உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடவுளை வந்து வேண்டணும். கடவுளை வந்து யார்ட்டி சொல்லலை, நீ இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ என்னை வந்து பார்க்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லலை. நம்மனால என்ன முடியுமோ, என்னால் 7 நாளும் சாப்பிடாமல் இருக்க முடியும்னா இருங்க. அது உடம்பை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த விரதம் இருந்து கடவுளை பிரார்த்திக்கணும், கடவுளை வேண்டணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் மனசார உண்மையாக உங்களோட விரதத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஓகேவா? ஸோ எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு, நான் இப்படியெல்லாம் பண்ணினதே கிடையாது. ஸோ நல்லபடியாக எல்லாமே வேணது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லோரும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும், ஓகேவா? ஸோ பாய். நிறையா பேசாதீங்க முக்கியமாக, நிறையா பேசுனீங்கன்னா எனர்ஜி லாஸ் ஆகும், அப்புறம் மறுபடியும் பசிக்கும், அப்படி ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும். அமைதியாக இருங்க, தேவைக்கு மட்டும் பேசுங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, ஓகே? பாய் சிலுக்கு டீஸ், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து என் முருகன் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு.